வணக்கம். இது குற்றம் தேடி, பவர்ட் பை அனு ஸ்டைல்ஸ். இந்த சமூகத்தில் நடக்கிற முக்கியமான சில குற்ற சம்பவங்களோட பின்னணிகளை உள்ளது உள்ளபடி பதிவு செய்யற நிகழ்ச்சி தான் இந்த குற்றம் தேடி. தங்களை அறியாம செய்யற தவறுகள்னால வீட்டுல பெற்றோர்களாலையும் பள்ளிகள்ல ஆசிரியர்களாலையும் நெருக்கடிக்கு உள்ளாவற மாணவ மாணவிகள் ஒரு கட்டத்துல தவறான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிடுது. அந்த சூழ்நிலை அவங்களோட வாழ்க்கையே புரட்டி போட்டுது. அப்படி சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த மாணவிகள் இரண்டு பேருக்கு நடந்த இன்னல்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பு படிக்கும் அந்த இரண்டு மாணவிகளும் உற்ற தோழிகளாம். ஒன்றாக பள்ளிக்கு செல்வது, ஒன்றாக விளையாடுவது என்றே இருப்பார்களாம். கடந்த வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு சென்ற அவர்கள் மீண்டும் வீடு திரும்பவில்லை. நீண்ட நேரம் காத்திருந்தும் பள்ளி உள்ளிட்ட இடங்களில் தேடி பார்த்தும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் மாணவிகளின் பெற்றோர் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தீவிர விசாரணையில் இறங்கிய காவல்துறையினர் மாயமான மாணவிகள் வழக்கமாக பள்ளிக்கு செல்லும் வழியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். இருவரின் குடியிருப்புக்கு அருகில் இருந்த சிசிடிவி ஒன்றின் பதிவில் அந்த மாணவிகள் இருவரும் ஒரு ஆட்டோவில் ஏறி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. அதை பயன்படுத்தி ஆட்டோவின் பதிவு எண்ணை கண்டுபிடித்து விசாரித்ததில் மாயமான மாணவிகள் ஏறி சென்ற ஆட்டோ காரப்பாக்கம் கனகராஜ் என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது. பின்னர் கனகராஜை தேடிய போது அவர் ஊரில் இல்லை என்கின்ற தகவல் கிடைத்தது. உடனே அவரது செல்போனை தொடர்பு கொண்டுள்ளனர். ஆனால் சரியாக அழைப்பு செல்லவில்லை. இதையடுத்து அவரது செல்போன் எண் எங்கெல்லாம் இயங்கி இருக்கின்றது என ஆய்வு செய்துள்ளனர். முடிவில் திருப்பூரிலும் பின்னர் கும்பகோணத்திலும் இயங்குவது தெரிய வந்திருக்கின்றது. இந்த துப்பை பயன்படுத்தி கும்பகோணம் விரைந்த தனிப்படையினர் தொடர்ந்து செல்போன் இயங்கும் இடத்தை கண்காணித்து கும்பகோணத்தில் இருக்கும் தனியார் விடுதி ஒன்றில் ஆட்டோ ஓட்டுநர் கனகராஜ் மற்றும் அவரது நண்பரான விஜயகுமார் ஆகியோருடன் அந்த இரண்டு மாணவிகளும் இருப்பதை கண்டுபிடித்தனர். அவர்களை அழைத்துக் கொண்டு கண்ணகி நகர் காவல் நிலையம் வந்து தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது அந்த மாணவிகளை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி அழைத்து சென்று சீரழித்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. ஆட்டோ ஓட்டுநரான காரப்பாக்கத்தை சேர்ந்த கனகராஜும் அவரது நண்பரான பெரும்பாக்கத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் விஜயகுமாரும் அந்த பள்ளி மாணவிகளை பல நாட்களாக கண்காணித்து ஆசை வார்த்தைகளை கூறி காதல் வலையில் வீழ்த்தியுள்ளனர். இதற்கிடையில் அண்மையில் பள்ளியில் நடந்த தேர்வில் அந்த இரண்டு மாணவிகளும் சரிவர தேர்ச்சி பெறவில்லையாம். இதனால் ஆசிரியர்கள் பெற்றோரை அழைத்து வர சொல்லியிருக்கின்றனர். ஆனால் பெற்றோரிடம் சொன்னால் என்ன ஆகுமோ என பயந்த அந்த மாணவிகள் ஆசிரியரையும் பெற்றோரையும் எதிர்கொள்ள முடியாமல் பள்ளிக்கு செல்கிறோம் என வீட்டில் சொல்லிவிட்டு 2-3 நாட்கள் அக்கரை கடற்கரைக்கு சென்று நேரத்தை கழித்துள்ளனர். இதை கேள்விப்பட்ட கனகராஜும் விஜயகுமாரும் அந்த மாணவிகளிடம் உங்களை திருமணம் செய்து கொள்கிறோம், இனிமேல் நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்றெல்லாம் சொல்லி மயக்கி சென்னையிலிருந்து திருப்பூர் அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அறையெடுத்து தங்கி கனகராஜும் விஜயகுமாரும் அந்த மாணவிகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்தியுள்ளனர். இதையடுத்து கும்பகோணம் சென்று தங்கியிருந்த நேரத்தில்தான் காவல்துறையினரிடம் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளனர். விசாரணையை அடுத்து மாணவிகளை பெற்றோரிடம் ஒப்படைத்த காவல்துறையினர் கனகராஜ், விஜயகுமார் இருவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் மூலம் சிறையில் அடைத்துள்ளனர். டீனேஜின் சொல்லப்படுற இந்த 19 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளோட மனநிலைமை மதில்மேல் இருக்கும் பூனை மாதிரி ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். அதை உணர்ந்து கற்றுக் கொடுத்து நல்ல வழிகளை காட்ட வேண்டியது பெற்றோர்களோட கடமை. பெற்றோர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்கும்.
கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தில் சண்டைகளும் பிரச்சனைகளும் வர்றது சகஜமான ஒரு விஷயம்தான். அதற்கு சரியான தீர்வு தேடாம தற்காலிகமா அதிலிருந்து விலக்கி வாழணும்னு நினைக்கிறவங்க சில தகாத உறவுக்குள்ள சிக்கிக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சே தகாத உறவுல சிக்கின ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்கார். அதுவும் ஒரு காவலர். கொலையாளி யார்? தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பிரிவில் பணியாற்றி வந்த வெங்கடேஷ் சென்னையை அடுத்த திருமுல்லை வாயிலில் வசித்து வந்தார். இவருக்கு ஜெயா என்ற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர். ஆசையாய் திருமணம் முடித்து குழந்தைகளை பெற்றுக்கொண்ட காவலர் வெங்கடேஷ் ஜெயா தம்பதிக்கு ஆண்டுகள் ஆக ஆக சில விஷயங்களில் ஒத்துப்போகவில்லை. அடிக்கடி சண்டை ஏற்பட்டதால் இருவரும் விவாகரத்து செய்ய முடிவெடுத்தனர். இதனால் சென்னை உயர்நீதிமன்ற குடும்பநல நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நடைபெற்று வருகின்றது. இதனால் தனிமையில் நாட்களை கழித்த காவலர் வெங்கடேசுக்கு அவரது நண்பரின் மனைவி ஆஷாவுடன் பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் இருவரும் நெருங்கி பழகியதை அறிந்து எரிச்சலான ஆஷாவின் கணவர் இருவரையும் பலமுறை எச்சரித்திருக்கின்றார். ஆனால் இருவரும் கண்டுகொள்ளாமல் அவர்களின் தகாத உறவை கைவிடாமல் இருந்திருக்கின்றனர். இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆஷாவை வீட்டை விட்டு அவரது கணவர் வெளியேற்றிவிட்டார். இதையடுத்து காவலர் வெங்கடேஷும் ஆஷாவும் திருமுல்லை வாயில் காவலர் குடியிருப்பில் தங்கி திருமணம் செய்து கொள்ளாமலே கணவன் மனைவி போல் கடந்த இரண்டு மாதங்களாக குடும்பம் நடத்தி வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவில் உடலில் அரைகுறையாக தீப்பற்றியபடி வீட்டிற்கு வெளியே ஓடி வந்திருக்கின்றார் காவலர் வெங்கடேஷ். அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த அக்கம் பக்கத்து குடியிருப்பினர் ஆம்புலன்ஸ் மூலம் வெங்கடேஷை மருத்துவமனைக்கு அனுப்பினர். அப்போது வீட்டிலிருந்து வெளியே வந்த ஆஷாவின் முகத்தில் பெரிதாக பதற்றம் ஏதுமில்லாமல் வெங்கடேஷ் தற்கொலைக்கு முயற்சித்ததாக அக்கம் பக்கத்தினரிடம் ஆஷா கூறியிருக்கின்றார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வெங்கடேஷனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அப்போது வெங்கடேஷ் காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். அதில் இரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது கால் பகுதியில் தீவிர எரிச்சல் ஏற்பட்டதால் எழுந்து பார்த்தபோது தீ எரிந்தது. தீ மளமளவென பற்றிய போது எழுந்து குளியல் அறைக்குள் சென்று அணைக்க முயன்றேன். வழி தாங்க முடியாததால் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆஷாதான் என்மேல் தீ வைத்திருப்பாள் என சொல்லியதாக தெரிகின்றது. இதையடுத்து ஆஷாவை அழைத்து விசாரணை நடத்திய போது காவல்துறையினர் அதிர்ந்து போகும் அளவிற்கான உண்மை வெளிவந்திருக்கின்றது. மனைவி ஜெயாவை விட்டுவிட்டு ஆஷாவோடு சேர்ந்து வாழ ஆரம்பித்த காவலர் வெங்கடேஷ் ஆரம்பத்தில் இனிமையாக நடந்து கொண்டாராம். நாட்கள் செல்ல செல்ல வெங்கடேஷின் நடவடிக்கைகளில் மாற்றம் வந்திருக்கின்றது. என்னவென்று கவனித்த ஆஷா காவலர் வெங்கடேஷுக்கு மேலும் சில பெண்களோடு தொடர்பு இருப்பது தெரிந்திருக்கின்றது. அவர்களோடு கைபேசியில் பேசுவது, மெசேஜ் செய்வது மட்டுமின்றி வெளியில் சுற்றுவதும் என்றும் இருந்திருக்கின்றார். இதுகுறித்து காவலர் வெங்கடேஷிடம் கேட்ட போதெல்லாம் இருவருக்கும் சண்டை ஏற்படுமா? அப்படிதான் கடந்த சனிக்கிழமை இரவு இருவருக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வெங்கடேஷ் தூங்கிவிட்டாராம். ஆனால் கடும் கோபத்தில் தூங்காமல் இருந்த ஆஷா வெங்கடேஷை எப்படியாவது பழிவாங்க முடிவு செய்திருக்கின்றார். அப்போது வீட்டில் சிறிய கேன் ஒன்றில் பெட்ரோல் இருந்ததை கவனித்திருக்கின்றார். அதையடுத்து நள்ளிரவு ஒரு மணியளவில் வெங்கடேஷ் மீது ஊற்றி தீ வைத்து விட்டாராம். இதையடுத்து உடலில் தீ வைத்துவிட்டு எதுவும் தெரியாதது போல் அமைதியாக படுத்து தூங்குவது போல் நடித்திருக்கின்றார். பிறகு வெங்கடேசன் அலறி துடிப்பதை பார்த்து மெதுவாக எழுந்து வந்தபோது அக்கம் பக்கத்தினர் எல்லோரும் வந்து விட்டனராம். வெளியே வந்தபோது என்ன ஆயிற்று என கேட்டவர்களிடம் வெங்கடேஷ் தற்கொலைக்கு முயற்சி செய்தார் என்று மலிப்பெண்ணன் என்று காவல்துறையிடம் சொல்லியிருக்கின்றார் ஆஷா. வெங்கடேஷ் தன்னை ஏமாத்திட்டார்னு கோபம் அடைஞ்சு அவரை பழி வாங்கணும்னு நினைச்ச ஆஷா இப்போ அவர் பலியாவதுக்கே காரணமாயிட்டாங்க. ஆமா,
மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வெங்கடேஷ் உயிரிழந்துட்டார். தங்களது முயற்சியினால நல்ல பிசினஸ் பார்ட்னர்களாயிருந்து இந்த சமூகத்தில் வின் பண்ண காதல் ஜோடிகள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில சிலர் தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுனால குற்றவாளிகளாகவும் மாறிடுறாங்க. அப்படி சென்னையில கூட்டு சேர்ந்து நகைகளை திருடி வந்த ஒரு காதல் ஜோடி சிக்கியிருக்கு. யார் அவங்க? சென்னை போரூரை அடுத்த காரம்பாக்கம் செங்குட்டுவன் தெருவில் குடியிருக்கும் ஜெகதீஷ் பாண்டியன் என்பவர் வீட்டில் சில நாட்களுக்கு முன் 5 பவுன் நகைகள் மாயமாகியது. காலையில் வீட்டை பூட்டிவிட்டு சென்றபோது வீடு எப்படி இருந்ததோ அப்படியேதான் அன்றைக்கு மாலையிலும் இருந்திருக்கின்றது. எந்த தடயமும் இல்லாத நிலையில் நகை எப்படி காணாமல் போனது என்ற கேள்வி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குழப்பமான நிலையில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். வீட்டிற்கு வந்து ஆய்வு செய்த காவல்துறையினருக்கும் தடயங்கள் ஏதும் கிடைக்கவில்லை. இதையடுத்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர் காவல்துறையினர். அப்போது ஒரு இளைஞரும் ஒரு இளம் பெண்ணும் வீட்டிற்குள் சென்று சில நிமிடங்கள் கழித்து வெளியில் வரும் காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தன. ஆதாரமாக வைத்து விசாரணையை தொடங்கிய போது அந்த குடியிருப்பின் உரிமையாளர் வீட்டின் உறவினர் மகன்தான் அந்த இளைஞர் என்பது உறுதியானது. கோயம்பேட்டை சேர்ந்த கார்த்திகேயன் என்ற அந்த இளைஞரையும் அவரின் காதலியான நித்யா என்ற அந்த இளம் பெண்ணையும் பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது தாங்கள்தான் அந்த நகையை திருடியதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். பொறியியல் பட்டதாரியான இருவரும் எதற்காக திருட்டு தொழிலை கையில் எடுத்தோம் என்ற கதையை காவலர்களிடம் விவரித்துள்ளனர் கார்த்திகேயனும் நித்யாவும். கார்த்திகேயனும் நித்யாவும் ஒரே கல்லூரியில் பொறியியல் படித்த நிலையில் அப்போதிருந்தே காதலித்து வருகின்றனராம். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு கார்த்திகேயன் சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்கின்றார். நித்யா தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். சில மாதங்களில் கார்த்திகேயனின் தொழிலில் எதிர்பாராத விதமாக நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. நித்யாவிற்கும் வேலையில் கிடைத்த வருவாய் போதாமல் இருந்திருக்கின்றது. இதனால் அவர்கள் கனவு கண்டிருந்த ஆடம்பர வாழ்க்கை தள்ளி போய்கொண்டே இருக்க என்ன செய்யலாம் என யோசித்திருக்கின்றனர். இறுதியில் நகைகளை திருடலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர் நித்யாவும் கார்த்திகேயனும். ஆனால் யாரிடமும் சிக்காமலும் எந்த தடயமும் இல்லாமல் திருட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளனர். இதற்காக சென்னையில் இருக்கும் தனது உறவினர் வீடுகளுக்கு நித்யாவுடன் நலம் விசாரிக்க செல்வது, வேறு வேளையாக இந்த ஏரியாவுக்கு வந்தேன் என்று பொய் சொல்லி அடிக்கடி தனது உறவினர் வீடுகளுக்கு சென்று வந்திருக்கின்றார் கார்த்திகேயன். அந்த சமயங்களில் வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன, வெளியில் செல்லும் போது சாவிகளை எங்கே வைக்கின்றனர், எப்போதெல்லாம் வெளியில் செல்கிறார்கள், அந்த குடியிருப்பில் வாடகைக்கு இருக்கும் மற்ற வீட்டினர் யார் யார் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் நோட்டமிடுவார்களாம். வீட்டில் இருப்பவர்கள் அசரும் நேரத்தில் வீட்டு சாவியை சோப்பில் அச்சு எடுத்து வைத்துக் கொள்வார்களாம். பிறகு அதே போன்று போலி சாவி தயாரிப்பார்களாம். பிறகு அந்த வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சென்று சாதாரணமாக வீட்டை திறந்து உள்ளே சென்று எதையும் உடைக்காமல் சேதம் ஏற்படுத்தாமல் நகைகளை மட்டும் சுருட்டி கொண்டு கிளம்பி விடுவார்களாம். அப்படிதான் ஜெகதீஷ் வீட்டிலும் திருடிச் சென்றோம் என்று வலசரவாக்கம் காவல்துறையினரிடம் இருவரும் வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து கார்த்திகேயன் மற்றும் அவரது காதலி நித்யாவிடமிருந்து
5 பவுன் நகைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வேறு எங்காவது இதுபோன்று திருடியிருக்கின்றார்களா என விசாரித்து வருகின்றனர். மேலும் கார்த்திகேயன் ஜெகதீஷ் பாண்டியனின் உறவினர் என்பதால் கார்த்திகேயன் மீது அவர் வழக்கு ஏதும் பதியவில்லை என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. எந்த தொழிலையும் நஷ்டங்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். அதை உழைப்பால் மட்டும்தான் ஈடுகட்ட முடியும். அதை விட்டுட்டு திருட்டு போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுட்டா நம்மளோட வாழ்க்கை சின்ன பின்னமாயிடுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நட்புகள்லையும் உறவுகள்லையும் மனஸ்தாபங்களை ஏற்படுத்திடுது. சில நேரங்களில் அதுவே பகையாக மாறி கொலை வரைக்கும் போய் முடிஞ்சிருது. அப்படி ஒரு கொலை சம்பவம் தான் தஞ்சாவூரில் நடந்திருக்கு. எப்படி நடந்தது? தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக வனிதா என்பவர் பணியாற்றி வந்தார். 2 பெண் குழந்தைகள் 1 ஆண் குழந்தைக்கு தாயான வனிதா தஞ்சாவூர் புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வந்தார். கணவர் இறந்துவிட்டதால் கனகராஜ் என்பவருடன் இணைந்து வாழ்ந்து வந்திருக்கின்றார். இந்த நிலையில் ஏதோ செலவுகளுக்காக சில மாதங்களுக்கு முன்பு தனது சித்தி பையன் பிரகாஷிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கின்றார் வனிதா. இதுவரை 150,000 ரூபாயை திருப்பி கொடுத்திருந்த வனிதா பாக்கி பணம் 50,000 ரூபாயை கொடுக்காமல் இருந்துள்ளார். பல முறை திருப்பி கேட்டிருக்கின்றார் பிரகாஷ். ஆனால் இப்போது தருகிறேன் அப்போது தருகிறேன் என இழுத்தடித்து வந்திருக்கின்றார் வனிதா. இதனால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கின்றது. இதையடுத்து 50,000 ரூபாயை திருப்பித் தரவில்லை என தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்தில் வனிதா மீது பிரகாஷ் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் அதன் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை தனது நண்பர் சூர்யா மற்றும் காதலி மகேஸ்வரி ஆகியோருடன் வனிதாவின் வீட்டிற்கு சென்ற பிரகாஷ் பணத்தை கேட்டிருக்கின்றார். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. சில நிமிடங்களில் வாக்குவாதம் முற்றி தகராறாக மாறியிருக்கின்றது. அப்போது மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ஆத்திரத்தில் வனிதாவை வெட்டியிருக்கின்றார் பிரகாஷ். இதை பார்த்து அதிர்ச்சியாகி தடுக்க வந்த கனகராஜையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் வனிதாவும் கனகராஜும் சரிய அவர்களின் குழந்தைகள் 3 பேரும் அலறி துடித்துள்ளனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் வனிதாவும் கனகராஜும் உயிரிழக்க பிரகாஷ், சூர்யா, மகேஸ்வரி ஆகியோர் தப்பியோடியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 2 உடல்களையும் கைப்பற்றி கூராய்வுக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பினர். பேசி தீர்க்க வேண்டிய இந்த விஷயத்திற்கு பிரகாஷுக்கு ஏற்பட்ட ஆத்திரம்தான் இன்னைக்கு 2 உயிர்களை காவு வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம 3 பேர்களை கொலை குற்றவாளிகளாகவும் மாத்திருக்கு. இதை விட மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அந்த 3 குழந்தைகளும் நெருக்கதியா நிக்கிறது தான். பணத்திற்காக வழிபறி, கையாடல், கொள்ளைன்னு பல குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. சில நேரங்கள்ல அது கொலை சம்பவங்களா கூட மாறிடுது. அப்படி கோவில்பட்டியில தன்னை வளர்த்து ஆளாக்கிய சித்திய பணத்திற்காக கொடூரமா கொலை செஞ்சிருக்காரு ஒரு இளைஞர். என்ன நடந்தது? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நடராஜபுரத்தை சேர்ந்தவர் பாண்டி. நியாய விலைக்கடை ஊழியராக இருந்த இவரின் முதல் மனைவி 16 ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டதால் அவரது சகோதரி கோகிலாவை 2வதாக மணமுடித்துள்ளார். முதல் மனைவி மூலம் 1 மகளும் மணிகண்டன் என்ற 1 மகனும் இருந்தனர். இந்த நிலையில் பாண்டி கோகிலா தம்பதிக்கு மகேந்திரன் என்ற மகன் பிறந்தார். 15 ஆண்டுகளுக்கு மேலாக 3 குழந்தைகளையும் சரிசமமாக பாவித்து வளர்த்து வந்தார் கோகிலா. ஆனால் முத்துப்பாண்டியின் மூத்த மகன் மணிகண்டன் தவறான நபர்களின் சவகாசத்தால் குடிப்பழக்கம்,
தகராறு, வழக்குகளில் சிக்குவது என்றிருந்தார். இதனால் தனது மகன் மணிகண்டனை திருத்துவதற்கு பலமுறை முயற்சி செய்திருக்கின்றார் பாண்டி. ஆனால் எந்த பலனும் இல்லாத வேதனையோடு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மரணமடைந்தார். இதனால் அரசு சார்பில் பாண்டி குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு நிதி அண்மையில் கிடைத்திருக்கின்றது. அந்த பணத்தை 3 பிள்ளைகளுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க நினைத்திருக்கின்றார் கோகிலா. ஆனால் மணிகண்டனோ, பள்ளிக்கூடம் படிக்கும் சின்ன பையன் மகேந்திரனுக்கும் எனக்கும் எப்படி சம பங்கு கொடுப்பீர்கள்? அது மட்டுமல்லாமல், நான் எங்கு அப்பாவின் முதல் மனைவியின் மகன். எனக்கு பணம் அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால் எனக்கு அதிகமாக வேண்டும் என தகராறு செய்திருக்கின்றார். இதனால் என்ன செய்வது என வருத்தமடைந்த கோகிலா சில நாட்களாக பணத்தை பங்கு பிரிப்பது பற்றி பேசாமல் அமைதியாக இருந்திருக்கின்றார். சம்பவத்தன்று பள்ளியிலிருந்து சுற்றுலா சென்றிருந்த மகேந்திரன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஊர் திரும்பினார். சுற்றுலாவில் பார்த்ததையெல்லாம் வீட்டிற்கு சென்றதும் அம்மாவிடம் சொல்லலாம் என ஆசையாக வந்தான் மகேந்திரன். ஆனால் வீட்டிற்குள் இரத்த வெள்ளம் சூழ்ந்திருந்தது. என்னவோ ஏதோ என்ற படபடப்பில் கூர்ந்து பார்த்த மகேந்திரன் கோகிலா பிணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியில் நிலை குலைந்து போனார். அலறி அடித்துக் கொண்டு வெளியே வந்து மகேந்திரன் கத்தியதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்து கோகிலாவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் மணிகண்டன் மேல் முதலில் சந்தேகம் வந்தது. அதற்கேற்ப அவரை தேடி கண்டுபிடித்த போது வெளியூருக்கு செல்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். அதை பார்த்து சந்தேகத்தை உறுதிப்படுத்திய காவல்துறையினர் மணிகண்டனை அழைத்துச் சென்று விசாரித்தனர். நடந்த சம்பவங்களை விவரித்த மணிகண்டன் சனிக்கிழமை வீட்டில் தனியாக இருந்த கோகிலாவிடம் சென்று அப்பாவுக்கு வந்த பணத்தில் எனக்கு அதிக பங்கு வேண்டும் என்று மீண்டும் மணிகண்டன் கேட்டிருக்கின்றார். ஆனால் சம பங்குதான் வைக்க முடியும் என உறுதியாக சொல்லியிருக்கின்றார் கோகிலா. மீண்டும் மீண்டும் அதையே கேட்டு சண்டையிட்ட மணிகண்டன் ஆத்திரத்தில் அருகிலிருந்த நாற்காலியை எடுத்து கோகிலாவை தாக்கியுள்ளார். வழிதாங்க முடியாமல் கோகிலா துடிதுடித்திருக்கின்றார். இருந்தாலும் கோபத்தில் மணிகண்டன் சரமாரியாக அடித்துள்ளார். சிறிது நேரத்தில் கோகிலா உயிரிழந்துள்ளார். சித்தியை கொலை செய்து விட்டோம் என்பதை உணர்ந்ததால் ஊருக்குள் இருக்கக்கூடாது, எங்காவது தலைமறைவாகிவிட வேண்டும் என்று நம்பிக்க முடிவு செய்து கிளம்பினேன். ஆனால் அதற்குள் மாட்டிக்கொண்டேன் என காவல்துறையிடம் சொல்லியிருக்கின்றார் மணிகண்டன். அக்காவோட மகனை தன்னோட மகனா பார்த்து வளர்த்து ஆளாக்கிய கோகிலாவோட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்குன்னு அவங்களோட உறவினர்கள் யாருமே எதிர்பார்க்கல. பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை இப்படி கொலை சம்பவமா மாறி இருக்கிறது வேதனை அளிக்கிற விஷயமா இருக்கு. குற்றங்கள் இருக்கும் வரை நம் தேடல்கள் தொடரும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது குற்றம் தேடி, பவர் பாய் அனு ஸ்டைல்ஸ்.